அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் அறுபத்து நான்கு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் நான்கு மூன்று இருபது இருபத்தி நான்கு திங்கள் உன் பிறப்பும் பிறப்பின் அவசியமும் உணர் பிறகு உன் வாழ்வின் ரகசியம் உணர்த்தப்படும் சிலந்தி கட்டும் கூட்டிற்கு செங்கல்லும் சிமெண்ட்டும் எதற்கு எல்லோரிடத்திலும் இரக்கம் எல்லா நேரத்திலும் அமைதி என்பது இறை அவதாரங்களுக்கே சாத்தியப்படாது சமூகத்தில் முட்டாளாய் விடலாம் ஆனால் ஏமாளியாய் மட்டும் வாழ்ந்து விடாதே உன்னை ஏமாற்றுபவன் உன் எதிரே வருவதில்லை விழிப்படை அருள் வாழ்வு ஆன்மீகம் வீண் பெருமை குறித்து தன்மேல் குற்றம் சாட்டியது எப்பொழுதெல்லாம் பிரான்சிஸுடைய ஆவி வீண் பெருமை மட்டில் அப்பொழுதெல்லாம் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி யாவர் முன்னிலையிலும் அறிக்கை இட்டார் ஒரு அவர் அசிசியை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது வயதான ஒரு பெண்மணி அவரை சந்தித்து அவரிடம் ஏதாவது தரும்படி கேட்டாள் அவளுக்கு கொடுக்க தன்னிடம் கையற்ற மேலாடை அல்லது போர்வையை கொடுத்தார் ஆனால் அப்போது தனக்குள்ளே தற்புகட்சியை உணர்ந்தார் உடனே யாவர் முன்னிலும் தான் வீண் பெருமை கொண்டதாக அறிக்கையிட்டார் அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு தன்னையை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நமது நிறைகள் குறைகள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு நம்மை அன்பு செய்வதைக் குறிக்கும் நம்மிடமுள்ள விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாதவற்றை சரியாக தெரிந்து கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்வதாகும் நம்மை எந்த காரணம் கொண்டும் வெறுக்காத குணத்தை வளர்த்து இது உதவுகிறது நம்மை நாம் அன்பு செய்யவும் இது உதவுகிறது நமது வாழ்வை பற்றி ஒளிவு மறைவின்றி ஆராய்ந்து பார்த்து நமது எண்ணங்கள் செயல்கள் ஆகியவற்றால் ஏற்படும் விளைவுகள் ஆகியவற்றை சிந்தித்து செயல்பட வைக்கிறது நாம் முழுமை பெற்றவர்களாக வாழ இது உதவுகிறது நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனதில் மகிழ்ச்சி பொங்குகிறது பொய்யான வாழ்க்கை வாழாமல் சரியான பாதையில் நாம் செல்ல இது உதவுகிறது தன்னையே ஏற்றுக்கொள்ளுதல் நான் யார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள உதவுகிறது நமது திறமைகள் நிறைகள் குறைகள் பலம் குணம் ஆகியவற்றை நம்முடையவைத்தான் என்று கருதி ஏற்றுக்கொள்ள வழி வகுக்கிறது நம்மை பற்றி நாம் நிச்சயமாக பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் நம்மை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது உடல் நலமும் மனநலமும் அதிகரிக்கின்றது நம்மையே நாம் பார்க்கும் கண்ணோட்டம் பிறரை பார்க்கும் பொழுதும் செயல்படுகிறது நாம் சிறந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று எண்ணினால் பிறரையும் அதே கோணத்தில் காண முடியும் நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருகுகிறது நாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் வேலை செய்யவும் முடியும் நாம் அனைவரும் நல்லவர்களாகவும் பிறருக்கு பயனுள்ளவர்களாகவும் பாசமுள்ளவர்களாகவும் பிறரால் மதிக்கத்தக்கவர்களாகவும் இருக்க முடியும் நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் நிறைய சம்பாதிக்கலாம் சாதிக்கலாம் மிக சிறந்த இசைக்கலைஞர் பீத்தோவன் காது கேட்காதவராக இருந்தார் மேதை லூயிஸ் பிரெய்லி பார்வையற்றவராக இருந்தார் இன்னும் பல மேதைகள் உடல் ஊனமுற்றவர்களாக இருந்திருக்கின்றார் இருப்பினும் இன்றும் உலகம் அவர்களை நினைத்து போற்றுகிறது ஏனெனில் அவர்கள் தங்களது குறைகளை வென்று பிறருக்கு நன்மை செய்தனர் நாம் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது மகிழ்கிறோம் அதே போன்று நாமும் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மதிப்பீடுகளின்படி வாழ உதவுகிறது நாம் மகிழ்வோடும் அமைதியாகவும் இன்பமாகவும் வாழ விற்பினால் நம்மை நாமே ஏற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் உண்மையான மகிழ்ச்சியின் அடித்தளம் இதுதான் இதனால் நமக்குள் நல்ல உணர்வு ஏற்படுகிறது நமக்கும் இருக்கும் நமக்குள் இருக்கும் வேற்றுமைகள் நீங்குகின்றன நம்மையே ஒவ்வொரு பொழுதும் நாம் நேசிக்கும் போது உலகில் சாதனைகள் படைக்க நம்மால் முடியும் இது நமது தனித்துவத்தை நிலைநாட்டுகிறது தன் முனைப்புடன் செயலாற்ற உதவுகிறது இதுவரை நாம் பெற்றுள்ள அனைத்து கொடைகளையும் நினைத்து பார்த்து நமது திறமைகளுக்கும் நற்பண்புகளுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் நமது பலத்தை அறிந்து பிறருக்கு உதவுவோம் நம்மை பற்றி நாம் உயர்வாக எண்ணிக் கொள்வோம் நாளை சந்திப்போம்